Friends, welcome to Narma Samayal. Inniki namma channel la mutton kulambu eppadi seiyadhu nu paakaporam. Video ku paarkkum bodhu namma channel la subscribe pannadhaanga subscribe panni pakkathula bell icon-a click pannikonga. Ippa vaanga video ku paayiralam. Vandhu nalla kalavikkalam. ரெண்டு தடவை நல்லா க்ளீனா வாஷ் பண்ணிக்கோங்க. மட்டன் வந்து பேக் வெச்சிடலாம், அது வந்து குக்கர்ல போட்டுடலாம். வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வைக்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு விசில் வந்திருக்கு, ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து மட்டன் குழம்பு செய்யறதுக்கு வந்து அரைச்சு வச்சு செய்யலாம். வெங்காயம் கலந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும்.
வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு, ஆற வச்சு அரைச்சு எடுத்துடலாம். மசாலா நல்லா ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். வந்து பட்டை வகையில் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணியில சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம்.
வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்த மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கிற கொஞ்சம் போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்துருச்சு. வந்து மட்டன் நல்லா வெந்துருச்சு. வந்து நம்ம மட்டன் வேக வச்சு தண்ணியோடு சேர்த்து ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம். குழம்பு வந்து திக்னஸ் ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்ப சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வந்து மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்ப சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.